ராஜன் டி விஜயன் வணக்கம் நண்பர்கள் பல 10 பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2022 வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்தியன் லாங்குவேஜஸான தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடான இந்த லாங்குவேஜஸில் மட்டுமே 2022 1000 அதிகமான படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கும். அதில் நான் ஒரு 250 படங்கள் வரைக்கும் பார்த்துருப்பேன். அதில் ஒரு 125 அதிகமான படங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அப்படி 2022 ரிலீஸ் ஆகி நான் லத்தி படம் வரைக்கும் ரிவ்யூ பண்ண படங்கள் மட்டும்தான் நம்மளோட இந்த 10 பெஸ்ட் மூவிஸோட கண்டென்ஷன் லிஸ்ட்ல இடம் பெறுதுன்றதை சொல்லிட்டு லெட் த பில்டப் பிகின். டென் பெஸ்ட்டு மூவிஸ் ஆஃப் 2022 இடம் பிடிக்கிற முதல் படம் காமெடியனாக இருந்து காமெடியே பண்ணாத நம்ம சதீஷ் ஹீரோவாக மாறி காமெடி பண்ணியிருந்த படமான நாய் சேகர். என்னது நாய் சேகர் 2022 பெஸ்ட்டு படங்களில் ஒன்றான்னு யாராவது ஷாக் ஆனீங்கன்னா ஆமாம், 2022 முதல் பெஸ்ட்டு படம் நாய் சேகர்ன்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அன்பறிவு கொம்பு வச்ச சிங்கம் டான்னு பல படங்கள் நம்மளோட பொறுமையை சோதிச்சுட்டு இருந்த சமயத்தில் ஒரு வலி நிவாரணியாக வந்த படம் தான் இந்த நாய் சேகர். சயின்டிஃபிக் ரிசர்ச் டாக் கிட்ட கடி வாங்கி மனுஷ நாய் மாதிரியும் நாய் மனுஷ மாதிரி நடந்துக்க தொடங்கின பிறகு என்ன ஆச்சுன்ற ஃபேண்டஸியான கதையில் த்ரூ அவுட் த மூவி படம் பார்க்க போன ஆடியன்ஸை வயிறு குழுங்க சிரிக்க வச்சது தான் நாய் சேகர் படத்தோட வெற்றியே. அதிலையும் குறிப்பாக யார் சொல்வதோ யார் சொல்வதோன்னு படம் முழுக்க பாட்டு பாடி அவங்களை சிரிக்க வச்ச வில்லன் கேங் லீடர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு சல்யூட். லாஜிக் இல்லை, ஒரு சில சீன்ஸை தவிர்த்துருக்கலாம்னு ஒரு சில குறைகள் இந்த படத்தில் இருந்தாலும் சதீஷோட நாய் சேகர் வடிவேலுவோட நாய் சேகர் ரிட்டர்ன்ஸை நாக் அவுட் பண்ணிடுச்சு என்பதே படையப்பாவுக்கான வெற்றியா அமையுது. இனிமே நீ எல் சேகர் இல்லை நாய் சேகர். நம்ம லிஸ்ட்ல இருக்க ரெண்டாவது படம் விஷால் வெங்கட்டோட வலிமை மிகுந்த சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த படத்தை ஒரு வரியில பாராட்ட சொன்னா என்னோட பதில் தலைவர் அடிக்கடி சொல்ற மாதிரி ஹேட்ஸ் ஆஃப், அவ்வளவுதான். நாலு வேறு வேறு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களை ஒரு ஸ்டோரி லைனுக்குள்ளே கொண்டு வந்து அதில் எமோஷன்ன்ற ஆல் டைம் ஹிட் எலமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி சீனுக்கு சீன் நம்மளை சலாம் படம் வச்சுருந்தாங்க. படத்தில் நடித்த ஒரு ஆக்டர் விடாமல் எல்லாருமே ஏதாவது ஒரு சீன்லேயாவது ஸ்கோர் பண்ணி படம் நம்மளை விட்டு எங்கேயுமே அழகாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மணிகண்டன் அவர்கள் அடுத்தவரோட ரிசீமை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு போய் இன்டர்வியூவில் பட்ட பாடலாம் இன்னும் பல காலங்களுக்கு பிறகு அப்டேட்லேயே இருக்கும். குறைன்னு எதுவுமே இந்த படத்தில் இல்லாததால் அதையே கூட ஒரு குறையாக சொல்லாமல் நினச்சாலும் இந்த படத்தில் பேசிங்க எல்லாரும் விரும்பி இருக்க மாட்டாங்க என்பதே உண்மை. நம்ம லிஸ்ட்டில் இருக்க மூணாவது படம் கிளாப் த சவுண்ட் ஆஃப் சக்ஸஸ். ஸ்போர்ட்ஸில் தான் அச்சீவ் பண்ண முடியாத ட்ரீமை ஹேண்டிகேப்பான ஆதி அப்படி இன்னொருத்தர் ட்ரெயின் பண்ணி அச்சீவ் பண்ண வச்சாருன்ற அதர பழசான கதையை கையில் எடுத்துக்கிட்டு அதில் சென்டிமெண்ட்டை சரியான அளவில் கலந்து படம் பார்க்குற ஆடியன்ஸை உண்மையிலேயே கைத்தட்ட வச்சுருந்தாங்க. ஸ்போர்ட்ஸில் அண்டர்டாக் அச்சீவ் பண்ணுற ஸ்டோரி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு காதல் மனைவியான நாம் எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு ரோலை அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க நம்ம அக்கங்ஷா சிங். ஆதி எப்பவும் போல் அலட்டிக்காமல் இருக்க இசைஞானி இளையராஜாவுக்கு வயசானாலும் அவர்கிட்ட இன்னமும் அந்த தென்றல் இருக்குதுன்றதை இந்த படத்தின் மூலம் மறுபடியும் ஒரு முறை உறக்க சொல்லியிருந்தார். அதிகப்படியான நீளம் மற்றும் அளவான வேகம் மட்டுமே இந்த படத்தோட சிறிய அளவு குறையாக இருந்தது. நம்ம லிஸ்ட்டில் இருக்க நாலாவது படம் கை தட்டல்களை வாங்கும் காவல்காரன் அவரே தானாக்காரன்னு சொல்கிற மாதிரி போலீஸ் ட்ரைனிங்கில் நடக்கிற விஷயங்களில் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை சேர்த்து சொல்லி படம் பார்த்த பல ஆடியன்ஸை உண்மையிலே கண்கலங்க வச்சுருந்த இந்த தானாக்காரனில் ஹீரோ விக்ரம் பிரபு அதிக சீன்ஸில் கொஞ்சமாக ஸ்கோர் பண்ணால் லால் எம்எஸ் பாஸ்கர் போன்றோர் குறைவான சீன்ஸில் நிறைவாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தோட மேன் ஆஃப் த மேட்ச் என்னமோ நம்ம சித்தப்பா தான். ஒரே மாதிரி சீன்ஸ் ரெப்படேட்டிவாக வந்திருந்தாலும் அது எங்கேயுமே குறையா தெரியாமல் ஏடி சேஷன்லாம் இது லிஸ்ட்லேயே இல்லையப்பான்னு சொல்ல வச்சுருந்தது. படம் பார்த்த பலரும் ஹீரோயின் ட்ராக்கை குறையா சொல்லியிருந்தாலும் நான் அஞ்சலி நாயரோட அதி தீவிர ரசிகனாக இருக்கிறதால அவங்க கேரக்டருக்கு இன்னமும் கூட டெப்த்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க அடுத்து நடித்த காலங்களில் அவள் வசந்தம் கண்ணீர் மட்டுமே எனக்கு சொந்தம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க அஞ்சாவது படம் விக்ருதின்ற மலையாள படத்தோட அஃபீஷியல் ரீமேக்கான பயணிகள் கவனிக்கும். சோசியல் மீடியாவில் ஒருத்தர் விளையாட்டுக்காக போட்ட போஸ்ட் எந்த அளவுக்கு விபரீதமாச்சுன்றத ரொம்ப ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்த இந்த படத்தில் ஹீரோ விதாத் அவார்டு வின்னிங் பர்ஃபார்மன்ஸை தர அதை அசால்ட்டாக காம்பன்சேட் பண்ணியிருந்தார் நம்ம கருணாகர். ஒரு பக்கம் எமோஷன் இன்னொரு பக்கம் ஃபன் ஃபீல்டு சீரியஸ்னு ரெண்டு ஃபேக்டரியும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி படம் எங்கேயுமே டாக்குமெண்ட்ரியாக மாறாமல் பார்த்துக்கிட்ட தான் மூவி டீமோட சாதுரியமே. இந்த படத்தில் நடித்த இதே வித்தார் தான் ஆற்றல்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். அந்த படத்தை பார்த்து என்னோடய ஆற்றல்லாம் காலியாகி சரி விடுங்க அதை பற்றி வேறு எதுக்கு இங்கே தேவையில்லாமல் பேசிக்கிட்டு. நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஆறாவது படம் நம்பி நாராயண் அவர்களோட ஆறாவது வடிவை பதிவு செஞ்சுருந்த ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட்.
இது ஒரு பயோபிக் படம், படம் முழுக்க புரியாத விஷயங்களை புரியாத மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க, ஆடிட்டிங்க எதையுமே சொல்லலன்னு பல குறைகளை இந்த படத்தின் மேலே சொல்லலாம். ஆனால் இந்த எல்லா குறைகளையும் இவங்க ராக்கெட் என்ஜினை டெஸ்ட் பண்ணுற அந்த ஒரு சீன் மறக்க வச்சிருது. மாதவன் மிரட்டலாக நடிச்சிருக்க, ஃபாரினர்ஸ் எல்லாரும் அதை விட நல்லா நடிச்சிருக்கேன்னு ஒருத்தரோட லைஃப்பில் நடந்த மறைக்கப்பட்ட உண்மையை முழுசாக சொல்லலைனாலும் சொன்னாங்க இல்லையா, அதுவே பெருசு தான். வி சல்யூட் நம்பி நாராயணன் சார். நம்ம லிஸ்ட்டோட மேஜிக்கல் நம்பரான 7வது இடத்துல சாய் பல்லவி மேஜிக் பண்ணியிருந்த கார்கி. இது தமிழ் படமா இல்லை தெலுங்கு படமான்ற கன்ஃபியூஷனோடவே படத்தை தமிழில் பார்க்க போய் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இது அனைத்து மக்களுக்குமான படம்ன்ற ஃபீலிங்கை தந்ததான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியை காட்டுது. சாய் பல்லவி ஒரு பக்கம்னா காளி வெங்கட் இன்னொரு பக்கம்னு சீரியஸான கதையை முடிஞ்ச வரைக்கும் காமெடி கலந்து லைட் ஆர்டராக கேரி பண்ணி கிளைமேக்ஸில் ஹார்ட் ஹிட்டிங்காகவும் நான் எதிர்பார்க்காத மாதிரியும் படத்தை முடிச்சிருந்தாங்க. கோவிந்த் வசந்தாவோட பின்னணி இசை, நெத்தி அடியான டைலாக்ஸ், பர்ஃபெக்டான கேஸ்டிங்னு பல பாசிட்டிவ்ஸ் இந்த படத்தில் இருந்தாலும் சாய் பல்லவியோட சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்கில் அவட அப்பா கேரக்டரும் கிளைமேக்ஸ் ரிவீலும் கடைசி வரைக்கும் ஒட்டல்ன்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து. இந்த படத்தில் கேமியா அப்பியரன்ஸ் பண்ண ஐஸ்வர்யா லக்ஷ்மியை பற்றி பின்னாடி பார்த்துக்கலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்க 8வது படம் அமலா பால் மாசா என்ட்ரி கொடுத்திருந்த கடாவர். முழு படத்தையும் பார்த்து முடிச்சு உக்காந்து யோசிச்சோம்னா இதுவும் ஒரு டிப்பிக்கலான பழி வாங்குற கதையாக தோணலாம். ஆனால் படம் ஓடுற அந்த மோமெண்ட்ல நாம் எதை பற்றியுமே யோசிக்காத மாதிரி அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லி நம்மளை அடடா சொல்ல வச்சுருந்தாங்க. கார்கி படத்தில் சாய் பல்லவியோட பர்ஃபார்மன்ஸ் சர்ப்ரைஸ்னால் இந்த படத்தில் அமலாபாலோட பர்ஃபார்மன்ஸ் ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருந்தது. இதை விட பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸாக அத்துல்யாவும் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருந்தாங்க. டெக்னிக்கலாக செம ஸ்ட்ராங்கான படம்னு இந்த படத்தை புகழ்ந்து தள்ளிகிட்டே போகலாம். ஆனால் படத்தோட டைரக்டர் கிறிஸ்டோஃபர் நோலனாக ட்ரை பண்ணி பாராட்டோட அளவை குறைச்சிட்டாரு. எது எப்படி இருந்தாலும் இந்த கடாவர் அமலாபாலோட கரியர் பெஸ்ட் படம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம லிஸ்ட்டில் இருக்க 9வது படம் ரெண்டு ஹீரோயின் ஒரு ஹீரோன்னு பல பேர் இருந்தும் நித்யா மேனன் தனியாக இறங்கி நின்று விளையாடி இருந்த திருச்சிற்றம்பலம். டிப்பிக்கலான லவ் ஸ்டோரின்னு கூட இந்த கதையை சப்மிட் பண்ணலாம். ஆனால் அதை வேறு ஃப்ளேவரில் பண்ணத்தான் இந்த படம் ஹிட் ஆனது காரணமே. நித்யா மேனன் இறங்கி ஆடுனா பாரதி ராஜா நின்று இடத்துல இருந்தே சிக்ஸர் அடிச்சுக்கிட்டு இருந்தார். தனுஷுக்கு இது டெய்லர் மேட் ரோலாக இருக்குன்னு காமெடி சென்டிமெண்ட் ரெண்டையும் கலந்து கட்டி அடித்து மாறன் படம் தந்த வழியை மறக்க வச்சுருந்தாங்க. பட் அப்போ சொன்னதை தான் இப்போவும் சொல்கிறேன். அது என்னென்னா ஹெர்மாயினி ஹாரியோட ஃப்ரெண்டாக இருக்கிறதான் உண்மையான வேல்யூவே கண்டி ஜோடியாக இல்லை. ஆனால் பாருங்களேன், திருச்சிற்றம்பலமை மறக்கிறதுக்காகவே நானே வருவேன்னு ஒரு படத்தில் நம்ம தனுஷ் நடித்தாரு. அந்த படத்தை பற்றியெல்லாம் 10 ஒஸ்ட் மூவிஸில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க 10வது படம் என்னென்னா முதல் 9 படங்களை சூஸ் பண்ண எனக்கு எந்தவித குழப்பமே இல்லை. ஆனால் 10வது படம் எதுன்னு லிஸ்ட் எடுத்தால் அதில் போத்தனூர் தபால் நிலையம், தேஜாவு, கணம், லவ் டுடே, நித்தம், ஒரு வானம், கட்டா குஸ்தின்னு 6 படங்கள் வந்து நிற்குது. இந்த 6 படங்களில் கமர்ஷியல் வேல்யூ உள்ள படங்கள்னு சொல்லி லவ் டுடே இல்லை கட்டா குஸ்தி இந்த 2 படங்களில் ஒரு படத்தை நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடலான்னு பார்த்தா 2 படமும் ஒவ்வொரு வகையில் டிஃப்ரெண்ட்டான படங்களாக வேற இருக்குது. இதில் லவ் டுடே இன்றைய காதலை பற்றி பேச, கட்டா குஸ்தியோ ஆண் பெண் பாகுபாடு, கல்யாண உறவுன்னு பல விஷயங்களை டீல் பண்ணி ஐஸ்வர்யா லக்ஷ்மி நம்மளை அடடா சொல்ல வச்சுருந்தாலும் இவானாவோட அழகு, பிரதீப் ரங்கநாதரோட லுங்கி ஸ்டைல்னு இந்த 2 காரணத்துக்காகவே ராடிவிஸ் 10 பெஸ்ட் மூவிஸோட 10வது படமாக லவ் டுடே தேர்ந்தெடுக்கப்படுகிறது. கேரக்டர் ஆர்டிஸ்டாக யோகி பாபு, ரவீனா ரவி, சத்யராஜ், ராதிகானு எல்லாருமே ஸ்கோர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராகவும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் இவானாவோட கையால் வாய முடுற டைமிங் சான்ஸே இல்லை. 10 படம் முடிஞ்சிருச்சு, வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு யாரும் கிளம்பிடாதீங்க. ஏன்னா தமிழில் இருந்து 10 படங்களை பார்த்துட்டோம், இன்னும் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு அதர் இந்தியன் லாங்குவேஜஸில் இருந்து ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு பெஸ்ட்டு படங்களை பற்றி, அதாவது அந்தந்த லாங்குவேஜோட தி பெஸ்ட் படங்களை பற்றி பார்த்துடலாம். 2022 தெலுங்கு லாங்குவேஜோட தி பெஸ்ட் படம் எதுன்ற கேள்வியை நாம் முன் வச்சப்ப நம்ம முன்னாடி பிரியாமணியோட பாம கலப்பம், நாணி மற்றும் நசுரியாவோட அன்டே சுந்தராணிக்கு மற்றும் அதிவிசேஷ் ஆச்சரியப்படுத்தியிருந்த மேஜர்னு இந்த 3 படங்கள் தான் கன்டென்ஷனுக்கு வந்தது. இதில் முட்டை முக்கியமாக, காதல் முக்கியமாக, இல்லை நாடு முக்கியமானு பார்க்கும்போது எனக்கு தேசப்பற்று கொஞ்சம் அதிகம்ன்றதுனால 2022 வந்த சிறந்த தெலுங்கு படம்னா அது மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன், ஹீஸ் நாட் த பொலிட்டீஷியன் பிகாஸ் ஹீ இஸ் எ ப்ரவுட் இண்டியன் சோல்ஜர் இல்லையா. மும்பை தாஜ் ஹோட்டல் டெரரிஸ்ட் அட்டாக்கை பேஸ் பண்ணி அதில் ஒரு சில சினிமாட்டிக் எலமெண்ட்ஸை மிக்ஸ் பண்ணி படம் பார்த்த நம்மளை பரவசப்படுத்தியிருந்தாங்க. அதிவிசேஷோட அவார்ட் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ், ஸ்டன்ஸ், டைலாக்ஸ்னு எந்த பக்கம் திரும்பினாலும் சிக்ஸர் அடித்த இந்த படத்தில் ஹீரோயின்னு ஒருத்தவங்க குறையில்லாத குறையை நிவர்த்தி பண்ணியிருந்தாங்க.
இந்த படத்தோட நம்ம வாரிசு விஜய் நடிப்பில் வந்த பீஸ்ட் படத்தை கம்பேர் பண்ணலாம்னு பார்த்தா இது 10 worst movies வீடியோ இல்லை இல்லையா? My son. மேஜர்ஸ் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் தமிழ் தெலுங்கு வரிசையில் ஹிந்தி பட லிஸ்ட்ல பிரவீன் தாம்பேவோட வாழ்க்கை பயணத்தை சொன்ன கான் பிரவீன் தாம்பே, யாமி கௌதம் எழுந்து நின்று ரசிக்க வச்ச தேர்ஸ்டேன்னு ரெண்டு படங்களுக்குள்ள போட்டி நிலவினாலும் அந்த போட்டியில வின் பண்ணது என்னமோ நம்ம நைனா ஜெய்ஸ்வால் தான். இதுவும் ஒருவித பழி வாங்குற கதையா இருந்தாலும் அதை டீல் பண்ண விதத்துல தான் இந்த தேர்ஸ்டே நம்ம எல்லாரையும் சண்டே போல சந்தோஷப்படுத்தி இருந்தது. நடிகர் நடிகளோட நடிப்பு டெக்னிக்கல் விஷயங்கள்னு இந்த தேர்ஸ்டே நம்மளோட ராடிவிஸ் பேன் இண்டியா மூவி அவார்ட்ஸோட 20 அவார்டோட நாமினேஷன் லிஸ்ட்லேயுமே இடம் பிடிச்சிருக்குன்னா பாருங்களேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்க்க தொடங்கி படத்தை பார்த்து முடிச்சப்ப பல நாள் இந்த படம் மைண்டில் இருக்க போகுதுன்ற உண்மை தெரிய வந்திருந்தது. இந்த படத்தோட பிஜிஎம்ஐ எப்படியாவது காலை டியூனாக வச்சிரும்னு பார்த்தா மொக்க மொக்க பாட்டெலாம் ஜியோ டியூனில் இருந்து இந்த டியூன் இல்லாததை நினச்சா மும்பை இந்தியன்ஸோட ஓனராக இருந்தாலும் அம்பானி மேலே கோபமாக வருதுன்னு சொல்கிற மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸை தாண்டி பார்த்தோம்னா இந்த தேர்ஸ்டே நான் இதுவரை பார்த்த படங்களில் தலை சிறந்த படங்களில் இதுவும் ஒன்று. நம்ம லிஸ்ட்ல மலையாள சினிமாவில் இருந்து அன்ன போஸ்டா வந்து அதிரடி காட்டின படம் தான் சூரஜ் வஞ்சரமோடு ஹீரோ வில்லன் கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு மூணு அவதாரங்களை காட்டியிருந்த ரியல் பேன் இண்டியா ஃபிலிமான ஜன கன மன. படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தில் ஓராயிரம் விஷயங்களை ஹாரிட்டிங்காக சொல்லி நம்மளை அதிர வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரியும் செகண்ட் ஆஃப் வேறு மாதிரியும்னு தேர்ஸ்டே படத்துக்கு சொன்ன எல்லா பாராட்டுகளும் இந்த ஜனகன மன படத்துக்கும் பொருந்தும். அடுத்து என்ன அடுத்து என்னன்னு நம்மளை யோசிக்க வச்சு அந்தந்த கேள்விகளுக்கு அழுத்தமான பதிலை சொல்லி படம் பார்த்த பல பேரோட ஆதரவை பெற்றதோடு அடுத்த பாட்டு எப்போன்ற ஆவலையும் பெற்று வேறு என்ன மிச்ச விஷயங்களை பேன் இண்டியா மூவி அவர்ஸில் பேசிக்கலாம். பட் பிருத்திவிராஜ் சுகுமாரனுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃபில் காத்திருந்து நான் வாங்கின மொக்கையை விட அவரோட தீர்ப்பு படத்தை பார்த்து நான் வாங்கின மொக்க இருக்கே ப்ரோ டேடி வாழ்க. நம்மளோட 10 பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2022 இருக்க கன்னட சினிமாவை சேர்ந்த கடைசி படம் தான் யாரோ 10 பேர் அடித்து டான் ஆகாமல் 10 டான் அடித்து பேன் இண்டியா மான்ஸ்டரான படம் தான் கேஜிஎஃப் சாப்டர் 2. ஆனால் இவங்க அதுக்காக கொன்னது புள்ள பூச்சியாக வந்த நடிகர் விஜயோட பீஸ்டை தான். ஃபஸ்ட்டு பாட்டு தந்த எதிர்பார்ப்பை செகண்டு பாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிறைவேற்றி படம் பார்க்க வந்த எல்லாரையும் மறுபடியும் ஒரு முறை அர்ச்சனா ஜாய்ஸை நினைக்க வச்சுன்னு மாசுக்கெல்லாம் மாசுன்னா அது நம்ம ராக்கிங் ஸ்டார் யாஷ்னு கேஜிஎஃப்ஐ பற்றி பேச தொடங்கினாலே ஒரே ரைமிங்கான வார்த்தைகள் மட்டும்தான் வருது. லாஜிக் இல்லை, வயலன்ஸ் அதிகமாக இருக்கு, கண்டென்ட் பெருசாக இல்லை, ஃபஸ்ட்டு பாடலுக்கு சாங்ஸ் பிஜிஎம் டைலாக்ஸ் இல்லைன்னு நானே இந்த படத்தை பற்றி பல குறை சொல்லியிருந்தாலும் நாம் ரிவ்யூ பண்ணதே 4 கன்னட படம் தான். அதில் மிச்ச படங்கள் எல்லாம் ஒஸ்ட்டாக இருக்கும்போது கேஜிஎஃப் பெஸ்ட்டாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கேஜிஎஃப் சாப்டர் 3 வருமானு தெரியாது. அப்படி வந்தால் அந்த படத்தில் அனந்தனாகும் அவருக்கு நேர்கள் ரவியோட டப்பிங் வாய்ஸும் கண்டிப்பாக வரணும். போட்டியே இல்லாத 10 பெஸ்ட் மூவிஸ் வீடியோவுக்கு எனக்கு கண்ணு கட்டிடுச்சுன்னா புடுங்கறது எல்லாமே தேவையில்லாத ஆணியாக இருந்து அதில் இருந்து மகாமட்டமான 10 ஆணியை தேர்ந்தெடுக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட போகிறனோ தெரியல. பட் எது எப்படி இருந்தாலும் நாம் அடுத்து 2022 மொக்க படங்கள் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இது ராடிவி ரிவ்யூ. நான் ராஜன், டி விஜய், நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.